Hi friends, welcome. Welcome to Unacademy. So in the video, we are going to talk about our new series, 1000 plus MCQ discussion. 1000 plus MCQ discussion on 6th to 12th history. So 6th and 12th history, we are going to talk about MCQ format. So we are going to cover the important questions. So we are going to talk Unacademy. நிறைய எஜுகேட்டர்ஸ் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு பேட்ச் கோர்ஸ்லாம் நிறைய இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பாருங்கள். ஸோ இந்த பேட்ச் கோர்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கணுன்னா ப்ளஸில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கணும். ஸோ ப்ளஸில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஸோ இதில் பார்த்தவங்களுக்கு வந்து 12 மந்த்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 3 மந்த்ஸ் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி 24 மந்த்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் உங்களுக்கு வந்து 4 மந்த்ஸ் கிடைக்கும் ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ அப்போ 12 மந்த்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 3 மந்த்ஸ் ஆஃபர், அதுமாதிரி 24 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு 4 மந்த்ஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸில் வந்து நிறைய எஜுகேட்டர்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து விதை எடுத்துக்கூடிய பேட்ச் கோர்ஸ் போகுது. ஸோ இந்த விதை பேட்ச் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் அண்ட் ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் மெயின்ஸுக்காக வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த பேட்ச் கோர்ஸ் வந்து 29 செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதோடைய டியூரேஷன் பாருங்கள், 12 மந்த்ஸ். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து கன்சர்ன் எஜுகேட்டர்ஸ் அந்த டாபிக் உங்களுக்கு கவர் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா இலக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது குரூப் 2 ஏ ப்ரிலிம்ஸுக்காக இது வந்து 17th பேட்ச். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 29th செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ 8 மந்த்ஸ் டியூரேஷன் இது. ஓகேங்களா? ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா இமயம் தொடு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஸோ அக்டோபர் 1லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கன்சர்ன் எஜுகேட்டர்ஸ் வந்து ஃபார் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்க்காக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா படிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட்ச் கோர்ஸ் வந்து ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம்க்காக வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கன்சர்ன் எஜுகேட்டர்ஸ் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறிக்கோள்னு சொல்லக்கூடிய வந்து குரூப் 4 VOக்காக. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பேட்ச் 5 இது அக்டோபர் 1லேருந்து ஆரம்பிக்கிறாங்க, அதாவது இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 6 மந்த்ஸ் டியூரேஷன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கன்சர்ன் எஜுகேட்டர்ஸ் உங்களுக்கு வந்து டாப்பிக்கை வந்து கவர் பண்ணி தந்துருவாங்க. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா லட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ச் கோர்ஸ் இது வந்து குரூப் 2 மெயின்ஸுக்காக இது வந்து 16th பேட்ச். ஸோ அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னிலேருந்து. ஸோ இதுக்கான டியூரேஷன் பாருங்கள், 2 மந்த்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸ் புதுசுன்றதால கன்சர்ன் எஜுகேட்டர்ஸ் உங்களுக்கு அந்த டாப்பிக்கை வந்து கவர் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்க மாதிரி இந்த ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கு. குறிக்கோள்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் சீரீஸ் வந்து குரூப் 4 VOக்காக டெஸ்ட் சீரீஸ். ஸோ Saturday 7 PM 60 minutes 50 questions. ஸோ ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா first 10 rank எடுக்கிறவங்களுக்கு வந்து ரிவார்ட் தராங்க. ஸோ ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு வழங்குறாங்க. அதே பார்த்தீங்கன்னா இலக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து குரூப் 2 குரூப் 2A சாம்பியன்ஷிப் டெஸ்ட் சீரீஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 hours 200 questions. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரேங்கிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க. ஓகேங்களா? ஸோ every Sunday 2 PM. ஓகேங்களா? ஸோ அதே சமைச்சு புக் டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6th to 10th standard ஃபார் TNP எக்ஸாம்க்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100 questions. ஓகே. ஸோ அதுமே சமைச்சு புக் டெஸ்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6th to 10th காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமைச்சு புக் டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு நடத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து 90 minutesங்க அந்த இது. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. every Monday and then Friday வந்து 7 AM உங்களுக்கு இந்த டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். அதுமாரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா TNPSC எக்ஸாம் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்லையா? ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்கஷன் நடக்குது. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 PM. ஸோ 3 PM அண்ட் தென் 6 PM. 3 PM வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், சவுத் கொஸ்டின் பேப்பர்ஸ், அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 6 PM. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க, இதையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீ ஆஸ் வெல் அஸ் ப்ளஸ்ஸுக்கான லைக் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வந்து நமக்கு லிமிட்டட் தான். ப்ளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடான கம்ப்ளீட் சிலபஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவே ப்ராக்டிஸ் டெஸ்ட் நிறையா இருக்கும், PDF நோட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸோ 6th போகிறாங்க, 6th to 12th. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பில்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார் அனிமல்ஸ்? ஓகேங்களா? ஸோ விலங்குகளுக்காக. ஓகேங்களா? ஸோ மருத்துவமனையை முதல் முதலில் கட்டிய நபர் யார்? விலங்குகளுக்காக மருத்துவமனையை முதல் முதலில் கட்டிய நபர் யார்? சார் என்ன ரிப்ளை பண்ணுங்க. ஸோ அசோகா, அக்பர், பாபர், ஷாஜஹான். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பில்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் அனிமல்ஸ்?
ஓகே சரி. ஓகே சம் நெட் ப்ராப்ளம். ஸோ நம்ம ஏற்கனவே கொஸ்டின் பார்த்த மாதிரி ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் டு பில்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் அனிமல்ஸ் ஓகேங்களா. ஸோ யார் முதல் முதலாக ஓகேங்களா ஸோ விலங்குகளுக்காக மருத்துவமனையை கட்டிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அசோகா ஓகேங்களா. ஸோ அசோகர் தான் வந்து என்ன பண்ணிப்பார், நமக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அனிமல்ஸ்க்காக சாரி அனிமல்ஸ்க்காக வந்து கட்டியிருப்பார். ஓகே அடுத்த பாருங்க, ஹூ ரோட் சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் ஓகேங்களா. சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் ஓகேங்களா. ஸோ இழந்த பேரரசுக்கான தேடல் என்ற இந்தியாவின் இழந்த பேரரசுக்கான தேடல் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார், ஜேம்ஸ் பிரின்சிப், அலெக்சாண்டர் கன்னிங்கம், சார்ல்ஸ் ஆலன், வில்லியம் ஜோன்ஸ். எந்த நபர் வந்து த சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இதை வந்து எழுதுந்து யாருன்னு கேட்குறாங்க புக். சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர்னு சொல்லிட்டு இந்த புக்கை எழுதின நபர் யார். ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க ரிப்ளை பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சரும் பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் ஆலன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஸோ சார்ல்ஸ் ஆலன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து இது எழுதியிருப்பார் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைட்டி எம்பரர் ஆஃப் அசோகான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. மைட்டி எம்பரர் அசோகா, வலிமை மிக்க பேரரசர் அசோகர். நம்ம ஒரு சில அரசர்கள் தான் வந்து த கிரேட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. த கிரேட் அசோகா, த கிரேட் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அவங்களாம் வந்து ஒரு மக்கள் மனசில் வந்து நீங்காத இடம் பிடிச்ச ஒரு பர்சன்ஸாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர் தான் வந்து அசோகரும். ஸோ அவரை பற்றி வந்து இன்னமும் அதிகமாக தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த புக்கு மூலமாக அதிகமாக தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மைட்டி எம்பரர் அசோகா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸ் ரூலர் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா. ஸோ வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஓகேங்களா. ஸோ பண்டைய இந்திய அரசர்கள் வந்து இவர் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இவருடைய பீரியட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசம் வந்து என்ன டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா ஓகேங்களா. ஸோ ஆசிய மற்ற பகுதிகளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியாவுக்கு ஸோ இவருடைய காலகட்டத்திலாம் வந்து என்னது ஸோ போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே அசோகா வந்து நமக்கு தெரியும் என்னது. ஸோ வந்து ஆக்சுவலி அவர் போர் புரிஞ்சது ஒரே வார் தான், ஆனால் வெற்றி பெற்றாரு ஓகேங்களா. அந்த வாருக்கு அப்புறமேட்டு இனிமேட்டு வந்து நான் இனிமேட்டு போர் புரிய போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிப்பாரு, போரை வந்து இனிமேட்டு வந்து இது பண்ண போகிறதுல தர்ம முறையை வந்து நான் கடைபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு போரே நான் புரியலன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. அந்த கடைசி வார் வந்து கலிங்கா வார்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ கலிங்கா வார் அமைதிக்காகவும் தர்மத்துக்காகவும் வந்து என்ன அர்ப்பணிச்சார் பார்த்தீங்கன்னா நிறைய மக்களுக்காக நலன் செஞ்சிருப்பாரு. ஸோ ஹிஸ் சர்வீஸ் ஃபார் த காஸ் ஆஃப் பப்ளிக் குட் வாஸ் எக்ஸம்பரி. மக்களுக்காக நிறைய வந்து என்ன பண்ணுவார், சேவை செஞ்சதுல முன்னோர்த்தியாக வந்து இருந்திருப்பாரு, முன் மாதிரியாக இருந்திருப்பாருவாங்க. அது மாதிரி ஹி வாஸ் அ ஃபர்ஸ்ட் ரூலர் டு கிவ் அப் வார். முதல் முதலாக இவர் தான் வந்து இனிமேட்டு போர் புரிய போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பர்டிகுலராக இப்போ வெற்றி அடைந்த பிறகும் நான் இனிமேட்டு போர் புரிய போகிறதில்லன்னு சொல்லிட்டு முடிவு பண்ண அரசர் வந்து இவர் தான். ஸோ கலிங்கா வார் இல்லையா. ஸோ கலிங்கா வார் ஓகே. ஸோ இந்த கலிங்கவர் எந்த வருடம் கூட மேபி கேட்க சான்ஸ் இருக்கு, 261 BC ஓகேங்களா. ஸோ அதோட வந்து அவர் நித்துட்டாரு. அது மாதிரி நம்ம கொஸ்டின் படி ஹி வாஸ் அ ஃபர்ஸ்ட் டு பில்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் அனிமல்ஸ். முதல் முதலாக விலங்குகளுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டன நம்பர் இவர் தான். அது மாதிரி ஹி வாஸ் அ ஃபர்ஸ்ட் டு லே ரோட்ஸ் இல்லை சாலைகளை உருவாக்கிய முதல் அரசர் யார் பார்த்தினா இவர் தான். அது மாதிரி இவரில் பார்த்தீங்கன்னா தர்ம சக்கரான்னு சொல்லிட்டு 24 ஃபோக்ஸ் ஸ்போக்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த 24 ஸ்போக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நேஷனல் ஃப்ளாகில் வந்து என்னது அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அது இவருடைய 24 ஆரக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரம், ஆரக்கல் சக்கரம் அசோகர் நிறுவியது சாரநாத்தில் வந்து இந்த பில்லர் இருக்கும். சாரநாத் பில்லர் வந்து இது இருக்கும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இதனுடைய இதை தான் வந்து நம்ம என்ன பண்ண நம்மளுடைய நேஷனல் ஃப்ளாகில் வந்து அடாப்ட் பண்ணிப்போம் நேஷனல் ஃப்ளாக் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து மைட்டி எம்பரர் ஆஃப் அசோகா அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேவா. ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா இவரை இவ வந்து நமக்கு வந்து அக்பரை பற்றி ஒரு சில விஷயம் தான் தெரிஞ்சிருக்கு, ரொம்ப இவருடைய இதெல்லாம் தெரியல. 20வது நூற்றாண்டு வரைக்குமே அந்தளவுக்கு நமக்கு அசோகரை பற்றி தெரியல. ஸோ வெளிநாட்டு வரான ஓகேங்களா அவங்க அந்த வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப் தெரியுதா பாருங்க. வில்லியம் ஜோன்ஸ்
வெளிநாட்டவரான வில்லியம் ஜோன்ஸ் ஜேம்ஸ் பிரின்சிப் அலெக்சாண்டர் கண்டேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்னஸ் ஆஃப் எம்பரர் அசோகாவை பற்றி அசோகாவுடைய ஸோ கிரேட்னஸை பற்றி பெருமையை பற்றி உலகுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தீஸ் அக்கௌண்ட்ஸ் இவங்களுடைய குறிப்பை பேஸ் பண்ணி சார்ல்ஸ் ஆலன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஒரு புத்தகத்தை எழுதினார். அதுதான் என்ன பார்த்தீங்கன்னா த சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேண்ணா? ஸோ அதில் வந்து நம்மளுடைய அசோகரை பற்றியான விரிவாக அதில் வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா? ஸோ அசோகா வந்து குளோரியஸ் ரூல் டு த லைட் தேர் ஃபார் ப்ராட் அப்ப அண்ணது அசோகருடைய காலத்தில் வந்து அவர் எப்படி ஆர்ச்சி புரிஞ்சிருக்காரு. ஸோ அதை பற்றி வந்து விஷயங்களுமே இதில் வந்து இருக்குன்றாங்க. அதுமாதிரி தீஸ் இன்ஸ்கிரிப்ஷன் வேறு அப்சோர்ட் இதெல்லாம் வந்து நமக்கு இந்த ராக் இருக்கு இல்லையா, ஸோ அது இந்த கல்வெட்டுகள் சாஞ்சி ஸ்தூப்பா ஸ்தூப்பிக்கன்னு சொல்லுவாங்க அதில் இருக்குது கிடைக்குது. அதுமாதிரி சார்நாத் பில்லர் அண்ட் ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட் த கிரேட்னஸ் ஆஃப் அசோகா டு த வேர்ல்ட். ஸோ அதிலேருந்து நமக்கு அந்த அசோகரை பற்றி உலகத்துக்கு வந்து தெரியுதுன்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இப்படியும் கேட்கலாம் இந்த அசோகரை பற்றி எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ண நபர்கள் யார்? வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சிப், அலெக்சாண்டர் கன்னிங்கம். ஸோ இதுக்கான ஆன்சர் சார்ல்ஸ் ஆலன். ஓகே, தேர்ட் க்வெஸ்சன், வாட் வாஸ் த ஹேபிடேட் ஆஃப் பெக்கிங் பீப்புள்? பெக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுடைய வாழ்விடம் என்னன்னு கேட்குறாங்க. வாட் வாஸ் த ஹேபிடேட் ஆஃப் பெக்கிங் பீப்புள்? பெக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுடைய வாழ்விடம் என்ன? ஃப்ரான்ஸ், சைனா, ஆப்பிரிக்கா, லண்டன். வாட் வாஸ் தட் habitat of Peking people? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சைனா. ஓகேங்களா? ஸோ சைனா அப்படின்னு சொல்லக்கூடியதான். சில பாருங்கள் நமக்கு வந்து ஹேபிடேட் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் அண்ட் தேர் ஹேபிடேட் மனிதர்களும் அவருடைய ஹேபிடேட் அவர் அவங்க வாழற இடங்கள் வாழ்விடங்கள்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாருங்க ஆஸ்ட்ரோஃபெலித்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரோஃபெலித்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள் வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வாழ்ந்தாங்க. ஓகேங்களா? ஆஸ்ட்ரோஃபெலித்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வாழ்ந்தாங்கன்றாங்க. ஈஸ்ட் ஆப்பிரிக்கா. அடுத்த பார்த்தீங்கன்னா ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா. ஹோமோ எரெக்டஸ் வந்து ஆப்பிரிக்கா அண்ட் ஏஷியா. நியாந்தர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து யூரேஷியா அதாவது ஐரோப் மற்றும் ஏஷியா. க்ரோமாங்கன்ஸ் அப்படின்னு சொல்ல க்ரோமாங்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஃப்ரான்ஸு. அந்த பெக்கிங் சொல்லக்கூடிய வந்து சைனா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஹோமோசாப்பியன்ஸ். ஹோமோசாப்பியன்ஸ் நமக்கு தெரியும் ஆப்பிரிக்கா இல்லையா? ஹோமோசாப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா. அதுக்கப்புறம் ஹெடல்பர்க்ஸ்ன்னு சொல்லக்கூடியது லண்டன். ஸோ இந்தந்த மக்கள் எந்தெந்த பகுதியில் வந்து வாழ்ந்திருக்காங்க வாழ்விடங்கள். அந்த கிராமன்ஸ் சொல்லக்கூடிய வந்து அவங்க கேவ்ஸ்ல இருந்து வாழ்ந்திருக்காங்கம்மா. குகையில் வாழ கற்றுக்கொண்டு குரோமனன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, குரோமனன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. லாஸ்கஸ் கேவ்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்ல இருக்குது. ஸோ அதுக்கான எவிடன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார் கேவ் லிவிங் ஆஃப் கிராமன்ஸ். இந்த இடத்துல லாஸ்கஸ் கேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து எங்க இருக்கு? ஃப்ரான்ஸ்ல இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னா இந்த குரோமனன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் வந்து அங்கே வாழ்ந்திருக்கத்தான் நமக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட என்ன பழக்கம் இருந்திருக்குன்னா ஸோ இறந்தவர்கள் வந்து புதைக்கும் பழக்கம் வந்து இருந்திருக்கு. ஓகே, அடுத்த பாருங்க ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் ஆர்ட் ஆஃப் தமிழ்நாடு பொறவரை கேவ் காரைக்குயர் நாடு ஃபவுண்ட் இன் விச் பிளேஸ்? பொறவரை கேவ் காரைக்குயர் நாடு ஃபவுண்ட் இன் விச் பிளேஸ்? அப்போ ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆர்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இந்த பாறைகளை வந்து அந்த ஆர்ட் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து இந்த பொறவரை கேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய காரைக்குடி நாடு. ஸோ இது வந்து எந்த இடத்துல ஃபவுண்ட் இருக்குதுன்னு கேட்குறாங்க. கோயம்புத்தூர், நீலகிரிஸ், விழுப்புரம், மதுரை. பொறவரி கேவ்னு சொல்லக்கூடியதில் அதில் வந்து ஆர்ட் இருக்கு. ஸோ இது வந்து எந்த பகுதியை சார்ந்தது, எந்த இடத்துல இப்போ இருக்கு அட் ப்ரெசன்ட்? ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் நீலகிரிஸ். ஓகே, சூப்பர் ஜெஃப், ஜெஃப் கரண் கரண். ஓகே கரண், சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ அப்கமிங் ஸ்டடீஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் ஒர்க் ஆர் சம்திங். எஸ், ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் அவுட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ என்னென்ன பார்த்தீங்கன்னா விழுப்புரம்ல வந்து பார்த்தீங்கன்னா கீழ்வாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த இமேஜ் தெரியும், தெரியுதுங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழ்வாலை அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்த பாருங்கள் ஸோ இந்த உசிலம்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மதுரையில் உசிலம்பட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஸோ இது மாதிரி ஒரு ராக் ஆர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் பாருங்க கோயம்புத்தூர்ல வந்து இல்லை ஸோ குமுதப்பாதி அப்படின்னு சொல்லக்கூடிய குமுதப்பட்டியா குமுதப்பாதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அதுமே வந்து கோயம்புத்தூரையும் பாருங்க மாவுடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் ஆர்ட் ஆஃப் தமிழ்நாடு ஓகேங்களா. அடுத்த பாருங்க பொறவரி கேவ் ஆர் காரிக்வியர் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நீலகிரிஸ்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாருங்க இந்த மாடு மாடு பாருங்க இதெல்லாமே வந்து நீலகிரிஸ்ல வந்து இருக்கு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் விச் இயர். இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம் எந்த வருடத்தில் தொடங்கப்பட்டது? 1861, 1862, 1863, 1864. ஓகே ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1861 ஓகேங்களா. நமக்கு தெரியும் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 1861 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1861 ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனுடைய முதல் சர்வேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் ஓகே. அலெக்சாண்டர் கன்னிங்கம் தான் அதோடைய சர்வேயர். அதுமாதிரி இதுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது ஓகேங்களா. ஸோ நியூ டெல்லியில் இருக்குது ஓகேங்களா. அப்போ 1861 வந்து நமக்கு ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே அடுத்த க்வெஸ்சன் பாருங்க ஃபைண்ட் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கத்தை வந்து எது வந்து தவறாக இருக்குன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அயன் வாஸ் நோன் டு த பீப்புள் ஆஃப் இண்டஸ். ஸோ இந்த சிந்து சமவெளி நாகர அந்த மக்கள் வந்து அயன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றாங்க ஓகேங்களா. ஸோ அயன் வாஸ் நோன் டு த பீப்புள் ஆஃப் இண்டஸ் சிந்து சமவெளி நாகரிகமான மக்களுக்கு என்னது இந்த இரும்பை பற்றியான விஷயம் தெரிஞ்சிருக்குன்றாங்க. இண்டஸ் பீப்புள் யூஸ் ரெட் குவார்ட்டர் ஸ்டோன் கால் கேனலின் டு டிசைன் ஜுவல்லரி. அதே மாதிரி பாருங்க இண்டஸ் பீப்புள் வந்து என்னது ரெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மணி வகையை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து கேனலின்னு சொல்லுவாங்க. அது வந்து அலங்காரத்துக்காக இந்த ஜுவல்ஸுக்கு அலங்காரத்துக்காக பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் எது வந்து தவறானதுன்னு கேட்குறாங்க. ஓகே ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1-1 ஓகேங்களா. ஸோ ஒன்று தான் தவிர இண்டஸ் வந்து நமக்கு என்னது இண்டஸில் வந்து அயனுடைய நாலேஜ் அந்த மக்களுக்கு இல்லை ஓகேங்களா. ஸோ அயனுடைய நாலேஜ் வந்து அந்த மக்களுக்கு இல்லை. ஸோ அதனால் தவறானது எதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்த பாருங்க இண்டஸ் சிவிலைசேஷன் பிலாங்ஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் பீரியட். சிந்து நாகரிகமான மக்கள் வாழ்ந்தாங்க. ஸோ இண்டஸ் சிவிலைசேஷன் பிலாங்ஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் பீரியட் ஸ்டோன் ஏஜ் பிரான்ஸ் ஏஜ் காப்பர் ஏஜ் அயன் ஏஜ். இந்த சிவிலைசேஷன் பிலாங்ஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் பீரியட் ஸ்டோன் ஏஜ் பிரான்ஸ் ஏஜ் காப்பர் ஏஜ் அயன் ஏஜ். ஸோ இதுக்கான ஆன்சர் பிரான்ஸ் ஏஜ். ஸோ பிரான்ஸ் ஏஜை சார்ந்தவங்க இண்டஸ் பீப்புள் அதாவது வெண்கல காலம் சொல்லக்கூடிய பிரான்ஸ் ஏஜை சார்ந்தவங்க ஓகே. வெண்கல காலம் சொல்லக்கூடிய இந்த காலத்தை சார்ந்தவங்க தான் சிந்து சமவெளி நாகரிகமான மக்கள் ஓகேங்களா. வெண்கல காலம் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க டைம் ஸ்பேன் வந்து நம்ம இண்டஸ் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச் அதாவது எந்த இடத்துல வாழ்ந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியாவில் வாழ்ந்திருக்காங்க. சவுத் ஏஷியாவில் வாழ்ந்திருக்காங்க. அதுமாதிரி இவங்களுடைய காலம் என்னன்னு பார்த்தோம் பிரான்ஸ் ஏஜ் வெண்கல காலம் ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய வருடம் எந்த வருடத்துல எந்த வருடத்துக்கும் வாழ்ந்திருப்பாங்க பார்த்தா ரேடியோ கார்பன் டேட்டா முறையாக ஓகேங்களா. ஸோ 3300 to 1900 BC வாழ்ந்திருக்காங்க. 3300 to 1900 BC வாழ்ந்திருக்கதா நமக்கு வந்து எது மூலமாக சார்ந்து தெரியுது ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் மூலமாக நமக்கு தெரியுது. அதுமாதிரி அவங்க வாழ்ந்த அந்த ஏரியா பிளஸ் எவ்வளோ அதனுடைய பரப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 13,00,000 சதுர கிலோமீட்டர் 13 lakh square kilometer. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து அதில் எத்தனை பெரிய நகரங்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம 11th book எல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சிந்து சமவெளி நகரத்தை வந்து 6 பெரிய நகரங்கள் இருந்திருக்கு. அதுமாதிரி வில்லேஜஸில் பார்த்தீங்கன்னா கிராமங்கள் வந்து 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வந்து இருந்திருக்கு.
இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்திருக்கு. அப்போ இந்தஸ் சிவிலைசேஷன் வந்து எந்த காலகட்டத்தை சார்ந்ததுனா பிரான்ஸ் காலகட்டத்தை சார்ந்தது. பிரான்ஸ் காலகட்டம் அதுமாரி டைம் லைன் பார்த்துக்கோங்க 3300 to 1900 BC. ஓகே அடுத்த பாருங்க, ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். த ஹரப்பன் சிட்டி ஹேட் டூ பிளான்ட் ஏரியாஸ். ஹரப்பன் சிட்டி வந்து இரண்டு பிளான்ட் ஏரியாஸாக வந்து பிரிக்கப்பட்டது அப்படின்றாங்க. த பார்ட் ஆஃப் த சிட்டி டு த ஈஸ்ட் வாஸ் ஹையர். ஓகேங்களா, ஸோ கிழக்கு பகுதியில் இருக்கிறது வந்து என்னது உயரமான பகுதியாகவும் இருந்திருக்கு. அங்கே தான் வந்து என்னது இரு அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க சிட்டடல்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டதுன்றாங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா த பார்ட் ஆஃப் த சிட்டி டு த வெஸ்ட், மேற்கு சைடு இருக்கிறத வந்து தாழ்வான பகுதியாக இருக்கு. ஸோ இங்கே தான் வந்து லார்ஜாக இருக்கும், பெருமை ஐ மீன் பெருசாக இருக்கும், சாமானிய மக்கள்லாம் இங்கே தான் வாழ்ந்து தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதன்படி எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஓகே ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 only. இல்லை ஸோ ஒன்று மட்டும்தான் கரெக்டு, மீது ரெண்டுமே வந்து ஸ்வாப் பண்ணியாச்சு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பார்ட் ஆஃப் த என்ன சொல்ல மேற்கு பகுதி சொன்னாலே அந்த மேற்கு பகுதி தான் வந்து என்ன ஹையராக இருக்கும். ஓகேனா ஸோ அங்கே தான் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஓகேனா ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அது போன்ற நபர்களுமே வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து வாழ்ந்த இடம் வந்து மேற்கு பகுதியாக இருக்குமாம்மா. ஓகேனா ஹரப்பாவில் அதே வந்து நமக்கு கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து கீழே இருக்கும். ஓகே ஸோ சமதளமாக கீழே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜாக இருக்கும், அங்கே தான் வந்து சாமானிய மக்கள் வாழ்ந்திருப்பாங்க. இந்த மேற்கு பகுதியில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அந்த பகுதியில் இருக்கக்கூடியத வந்து நம்ம சொல்லுவாங்க வெஸ்ட் சைடு வந்து சிட்டடல்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஓகேங்களா, சில பாருங்க டூ பிளான்ட் ஏரியாஸ் ஆஃப் ஹரப்பா, அப்பர் டவுன் அண்ட் தென் லோயர் டவுன் சொல்லுவாங்க. லோயர் டவுன் so the part of the city was west was higher and it was called citadel. இங்க வந்து யார் என்ன பண்ண இட் வாஸ் யார் யூஸ் பண்ணா இட் வாஸ் யூஸ்ட் பை த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஸோ இது தப்புங்க, புக்கில் தப்பாக கொடுத்துருக்காங்க. த கிரேட் பாத் அண்ட் கிரானரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மொஹஞ்சதரோவில் இருக்கும். மொஹஞ்சதரோ ஸோ ஹரப்பாலையும் கிரானரிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ மொஹஞ்சதரோவில் தான் வந்து கிரேட் பாத் இருக்குது. ஸோ ஹரப்பாலையும் கிரானரிஸ் வந்து ராக்கிகர்னு சொல்லக்கூடிய இதில் வந்து இருக்குதுங்களா. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா லோயர் டவுன் பார்த்தீங்கன்னா த பார்ட் ஆஃப் த சிட்டி ஆஃப் ஈஸ்ட் வாஸ் லோயர் பட் லார்ஜர், இட் வாஸ் இன்ஹாபிட்டட். இது வந்து சாமானிய மக்கள் வந்து வாழ்விடங்களாக கொண்ட இடம் வந்து இந்த ஈஸ்டர்ன் பகுதி. ஓகேங்களா, ஓகே. நைன்த் க்வெஸ்டின், த அசம்பிளி ஹால். அசம்பிளி ஹால் வாஸ் அனதர் ஹியூஜ் பப்ளிக் பில்டிங் அட் ஹரப்பா. இட் வாஸ் அ மல்டி பில்லர்டு ஹால், 20 pillars இன் 4 rows டு சப்போர்ட் த ரூஃப். ரூஃப் இருக்குது, அந்த ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4 rows இருக்குது. அந்த 4 rows வந்து எத்தனை பில்லர்ஸ் இருக்கான் ஓகேங்களா, ஸோ எல்லாத்துலேயும் சேர்த்து மொத்தம் 20 pillars இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய அசம்பிளி ஹாலாக இருந்திருக்குது அப்படின்றாங்க. அதே பாருங்க ஐவரி ஸ்கேல்னு சொல்லக்கூடிய என்னது ஐவரி ஸ்கேல் ஓகேங்களா, ஸோ அந்த யானை தந்தத்தால் ஆன ஸ்கேல் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் லோத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அதோடைய மெஷர்மெண்ட் பாருங்க 1704 mm அப்படின்றாங்க. அப்போ இந்த இரண்டு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எது வந்து கரெக்டானதுன்னு கேட்குறாங்க. அசம்பிளி ஹால் வாஸ் அனதர் ஹியூஜ் பப்ளிக் பில்டிங் அட் ஹரப்பா, இட் வாஸ் அ மல்டி பில்லர்டு ஹால், 20 pillars இருக்குது, 4 rows டு சப்போர்ட் த ரூஃப். ஓகேங்களா, ஸோ இது வந்து எங்கே இருக்குது ஹரப்பாவில் இருக்குது. அதுமாரி ஐவரி ஸ்கேலும் வந்து பார்த்தீங்கன்னா லோத்தலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்? ஓகே ஸோ இதுக்கான ஆன்சர் செகண்ட். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன கொடுத்துங்க பாருங்க ஹரப்பான்னு லைட்டாக மென்ஷன் பண்ணிக்கேன். ஸோ ஹரப்பால கிடையாது, இந்த அசம்பிளி ஹால் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அசம்பிளி ஹால் வாஸ் அந்த ஹியூஜ் பப்ளிக் பில்டிங். இது எங்கே இருக்கு? மொஹஞ்சதாரோல இருக்கு. ஓகேங்களா, மொஹஞ்சதாரோல. இந்த மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் பாத் இருக்கும் இல்லையா, கிரேட் பாத் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டான்ஸிங் கேர்ள், வெண்கலச்சிலையால் ஆன அந்த டான்ஸிங் கேர்ள், டான்ஸிங் கேர்ள் ஓகேங்களா. ஸோ அடுத்த பார்த்தி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் எயிட் அந்த மேன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ஸோ அந்த மேன் ஓகேங்களா, ஸோ பியர்டு மேன், அந்த பியர்டு மேன். ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த மொஹஞ்சதாரோவில் இருந்தது. அதே மாதிரி இன்னொன்று என்னது அசம்பிளி ஹால், அசம்பிளி ஹால்
ஓகேங்களா. அப்போ அசம்பிளி ஹால் வாஸ் அனதர் ஹியூஜ் பப்ளிக் பில்டிங் அட் மொஹஞ்சதாரோ. இட் வாஸ் மல்டி பில்லர்டு ஹால், 20 பில்லர்ஸ் இன் 4 ரோஸ் டு சப்போர்ட் த ரூஃப். அப்போ மொஹஞ்சதாரோவில் தான் இந்த அசம்பிளி ஹால் வந்துட்டு இருந்திருக்கு. அதே ஐவரி ஸ்கேல் வந்து இருந்திருக்கு, ஃபவுண்ட் இன் லோத்தன் இன் குஜராத். இன் என்ன அளவு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1704 மில்லிமீட்டர். ஓகே, லாஸ்ட் குவஸ்டின், ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 10 to 10 ஸ்டேட்ஸ் தட் செல்லிங் எனி காமாடிட்டி அட் ஹையர் ப்ரைஸ் வாஸ் கன்சிடர்ட் பேட். ஓகேங்களா, ஸோ எந்த பொருளையும் அதிக விலைக்கு விற்பது மோசமானது என கருதப்பட்டது எதில் சொல்லியிருக்காங்க, 10 to 10 வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த ஆத்தர் ஆஃப் 10 to 10 கடிலூர் உருதரும் கண்ணனார். 10 to 10 ஆசிரியர் வந்து கடிலூர் உருதரும் கண்ணனார்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து இரண்டுமே வந்து தவறு தான், எதுவுமே கரெக்ட் கிடையாது, இரண்டுமே தவறு தான். எதில் சொல்லிப்பாங்க, 10 to 10 சொல்லிப்பாங்க. 10 to 10 வந்து சேர மன்னர்களை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ 10 to 10 வந்து சொல்லலை. இது என்னது, பட்டினப்பாலை தான் வந்து சொல்லியிருக்கும். ஒரு விலையை வந்து அதிக ஒரு பொருளை வந்து அதிக விலைக்கு வந்து விற்கிறது வந்து பாவம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து அது வந்து கெட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பட்டினப்பாலையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டேட்ஸ் தட் செல்லிங் எனி காமோடிட்டி அட் ஹையர் ப்ரைஸ் வாஸ் கன்சிடர் பேட். அதோடைய ஆத்தர் தான் யார், பட்டினப்பாலுடைய ஆத்தர் தான் யார், கடிலூர் உருதரும் கண்ணனார் அவர்கள். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கான க்வெஸ்சன். ஸோ வந்து ஒரு 10 questions பார்த்தாச்சு. ஸோ டக்குன்னு ஒரு ரீகேப் மாதிரி நான் கொடுத்துட்றேன் டக்கு டக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ வாஸ் அ ஃபர்ஸ்ட் டு பில்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் அனிமல்ஸ், விலங்குக்காக வந்து மருத்துவமனையை ஃபஸ்ட்டு கட்டந்த யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகா. அடுத்தா பார்த்தீங்கன்னா, சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர்னு சொல்லிட்டு இந்த புக்கை எழுதுனது யாருன்னா சார்லஸ் ஆலன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அசோகர் பற்றியான விஷயங்கள் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுடைய வாழ்விடமாக வந்து எந்த இடம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சைனா. ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் அவுட் ஆஃப் தமிழ்நாடு பொறவரைக்கே காரைக்குயர் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீல்கிரிஸ். ஆர்காலஜி சர்வே ஆஃப் இந்தியா வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1861. ஓகேங்களா, ஸோ இண்டஸ் மக்களுக்கு வந்து அயன பற்றியான விஷயம் வந்து தெரியாது. ஓகேங்களா, ஸோ அதனால அதுதான் வந்து தவறானது. ஸோ அப்போ வந்து ஏ வந்து தவறு. அவன் இண்டஸ் மக்கள் வந்து எந்த காலகட்டத்தை சார்ந்தவங்க பார்த்தீங்கன்னா வெண்கல காலகட்டத்தை சார்ந்தவங்க, பிரான்ஸ் ஏஜ். ஓகேங்களா, ஸோ ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்வாப் பண்ணியாச்சு, ரெண்டு பிளான்ட் ஏரியாஸ் இருக்குது. ஈஸ்ட் பகுதியில் இருக்கக்கூடிய வந்து லோயராகவும் லார்ஜராகவும் இருக்கும், அங்கே வந்து சாமானிய மக்கள் வாழ்வாங்க கிழக்கு பகுதியில். இதே வந்து மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியது உயரமாகவும், அதை வந்து சிட்டர்ன்னு சொல்லிட்டு அழைப்பாங்க, அங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்லாம் வந்து வாழ்ந்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதை பொறுத்தவரைக்கும் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. அசம்பிளி ஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து நமக்கு வந்து ஹரப்பான்னு கொடுத்துருக்காங்க. ஹரப்பான் இல்லாத மொஹஞ்சதாரோவில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து தவறு. செகண்ட் வந்து ஐவரி ஸ்கேல் வந்து மெஷர்மெண்ட் 1704 மில்லிமீட்டர் லோத்தலில் கண்டுபிடிச்சாங்க குஜராத். இதான் வந்து அந்த ஐவரி ஸ்கேல். அடுத்தா பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 10 to 10 வந்து நமக்கு இதை சொல்ல, பட்டினப்பாலையில் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, செல்லிங் எனி காமடேட்டட் ஹையர் ப்ரைஸ் வந்து கன்சிடர் அஸ் அ பேடுன்னு சொல்கிறாங்க. அதுமாரி பட்டினப்பாலையுடைய ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடிலூர் உருதரும் கண்ணனார். ஓகேங்களா, ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு என்னது தவறு. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ மறுபடியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியை வந்து நான் அதில் எம்சிக்கு ஃபார்மெட்டில் உங்களுக்கு நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ இந்த சீரீஸ் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா 1000 MCQ டிஸ்கஷன். ஓகேங்களா, ஸோ 1000+ MCQ டிஸ்கஷன் ஆன் 6th to 12th ஹிஸ்ட்ரி. ஸோ 6th to 12th ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 1000க்கு மேலே வந்து குவஸ்டின்ஸை வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ, நன்றி.